அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட ரியல்மி GT60 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் செட்டப் இனிஷியலாக நம்ம எப்படி பண்ணுறது அதை பற்றி வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்தலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் செட்டப் பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்மே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஹலோ அப்படின்ற இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் கண்ட்ரி வந்து இப்போ கரண்டாக எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் செட்டப் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டினியூ கொடுத்து லீகல் இன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிம் கார்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே போடணும் அப்படின்னாலுமே வந்து போட்டுக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக வந்து ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சிம் கார்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். பழைய ஃபோன்லேருந்து டேட்டா காப்பி பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பேஜ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நான் அதை ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் கனெக்ட் டு வைஃபை பேஜ் காட்டுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வைஃபை இருக்குது அப்படின்னா வைஃபை வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா பேஜில் வந்து நான் இப்போதைக்கு கரண்ட் டோன்ட் காப்பி கொடுத்துட்றேன். அண்ட் கூகுள் சைன்இன் கூட வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து லாகின் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நான் இப்போதைக்கு இதை வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். கூகுள் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நான் இந்த சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா மட்டும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்றேன். சர்ச் இன்ஜின் பேஜில் நான் கூகுள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஃபோனோட பாஸ்வேர்டு வந்து நான் நியூமரிக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் பேட்டர்ன் டைப் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து ரெண்டு ஃபிங்கர் வந்து சைட் பை சைடு வந்து டேப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ரெண்டு ஃபிங்கர் செப்பரேட்டாகவுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்டு இந்த ரிவ்யூ அடிஷ்னல் ஆப்பில் லிங்க்டின் இருக்கும், லிங்க்டின் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அனபிள் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். பட் லேட்டர் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து சைன் இன் டு ரியல்மி அக்கௌண்ட் கேட்கும், உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரியல்மி அக்கௌண்ட் இருந்ததுன்னா சைன் இன் கொடுத்துருங்க. இப்போதைக்கு வந்து நான் இதை ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் ரெக்கமெண்டட் பேஜில் வந்து இது நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கிளான்ஸ் ஃபார் ரியல்மி இருக்கும், இதுவுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. லாக் ஸ்க்ரீனில் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்ருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக குளோபல் சர்ச்மே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா உள்ளே போய் நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் ஸ்வைப் பண்ணாலேருந்து குளோபல் சர்ச் தான் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். பட் தேவைப்பட்டால் மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. குளோபல் சர்ச் வந்து நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுறேன். ஸோ குயிக் கனெக்ட் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். நியர் பை டிவைசஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் இந்த VDC சர்வீஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம், சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இதெல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீடியமாக வேணுமா லார்ஜாக வேணுமான்ற செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்காகவே வந்து நம்ம டிஃபால்ட்டில் இருக்கும். வீட்டில் எல்டர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் விசிபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ டிஃபால்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணிடுறேன். நேவிகேஷன் பேஜ் வந்து பட்டன் வேணுமா கெஸ்டர் வேணுமான்றத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பட்டன் கொடுத்து டன் கொடுத்துட்றேன். ரியல்மிவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ செட்டப் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் உள்ளே செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோர் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. இங்கே ஸ்வைப் டவுன் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்களா, இது பை டிஃபால்ட்டாக குளோபல் சர்ச்சில் இருக்கும். ஸ்வைப் பண்ணாலே வந்து குளோபல் சர்ச் தான் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. மோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்வைப் டவுன் அண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் மாற்றிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிந்த்ரா ஸ்னாப்சாட் எல்லாமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக் ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு சில நேட்டிவ் ரியல்மி ஆப்ஸ் அண்ட் கூகுளோட ஆப்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ரியல்மி GT60 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வந்து உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATD டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.